மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறப்பு. 12 மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி போட்டவர்களில் 94% பேர் தீவிர சிகிச்சை நிலைக்கு செல்வதில்லை. தடுப்பூசி மீது நம்பிக்கை அளிக்கும் வேலூர் சிஎம்சியின் ஆய்வு முடிவு. தூத்துக்குடியில் சுற்றிய இங்கிலாந்து நாட்டவர் கைது. போதைப்பொருள் கடத்த இலங்கை செல்லவிருந்ததாக விசாரணையில் தகவல். கடல் வழியாக கனடா தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை தமிழர்கள். ஒரு குழந்தை, 2 பெண்கள் உட்பட 27 பேர் மதுரையில் கைது. இரண்டு நாட்களில் கறிக்கோழி விலை 30 ரூபாய் குறைவு. 1.5 கோடி கோழிகள் தேக்கமடைந்ததால் 1500 கோடி ரூபாய் வரை இழப்பு என கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தகவல். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்துள்ளார். மேட்டூர் அணையில் நீர் திறப்பால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் 5.21 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும். முதல்கட்டமாக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி போட்டவர்களில் 94% பேர் தீவிர சிகிச்சை நிலைக்கு செல்வதில்லை என்று வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நடத்திய ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. கொரோனாவால் பாதிப்பில் இருந்து மக்களை காப்பாற்றும் பேராயுதமாக கருதப்படும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் குறித்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் 5 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் ஆய்வு நடத்தியுள்ளனர். ஆய்வு முடிவுகள் தடுப்பூசி மீதான நம்பிக்கையை பலப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. வேலூர் சிஎம்சி தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அலுவலக பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் 8991 பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதில் பிப்ரவரி 21 முதல் மே 19 வரை PCR மூலம் கொரோனா பரிசோதனை செய்ததில் அறிகுறியுடன் 1350 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1350 பேரில் 2 தவணை கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களில் பாதிக்கப்பட்டோர் 94% பேர் IUC எனும் தீவிர சிகிச்சை நிலைக்கு செல்லவில்லை எனவும், 77% பேர் மருத்துவமனைக்கு செல்லும் சூழல் ஏற்படவில்லை எனவும், 92% பேருக்கு ஆக்ஸிஜன் தேவை ஏற்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் 65 பேருக்கு தொற்று ஏற்படவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி வெள்ளப்பட்டி கடற்கரை பகுதியில் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த வெளிநாட்டைச் சேர்ந்த நபரிடம் தூத்துக்குடி மாவட்ட கியூ பிரிவு போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜொனத்தன் தோன் என்பது தெரியவந்தது. பெங்களூரில் தூத்துக்குடி வந்த அந்த நபர் போதைப்பொருள் வாங்குவதற்கு சட்டவிரோதமாக படகு மூலம் இலங்கைக்கு செல்வதற்காக தூத்துக்குடியில் தங்கியிருந்தது தெரியவந்தது. பிடிப்பட்ட ஜொனத்தன் மீது மும்பை காவல் நிலையத்தில் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜொனத்தன் தங்கியிருந்த ஹோட்டல் அறையிலிருந்து 2 விலை உயர்ந்த செல்போன்கள், இந்தியா, துபாய், இலங்கை, நேபாளம், வங்காளதேச நாட்டு கரன்சிகள், இங்கிலாந்து நாட்டின் 2 பாஸ்போர்ட், இந்திய நாட்டு பாஸ்போர்ட் 1 ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்திய நாட்டின் கோவா கடற்கரை வழியாக சர்வதேச நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்துவதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் கோவாவைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு இந்திய குடியுரிமை பெற்றுள்ளார் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட ஜொனாதன் மருத்துவ பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். அங்கு அவருக்கு காய்ச்சல், வெப்ப பரிசோதனை, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் நடத்தப்பட்டது. இதையடுத்து அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தூத்துக்குடி நீதிமன்ற ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ராஜகுமாரேசன் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தமிழகத்தில் பொது முடக்கத்தால் 1.5 கோடி கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளதால் 1500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த இரண்டு வாரங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட 1.5 கோடி கோழிகள் அதாவது 3 கோடி கிலோ கறிக்கோழிகள் தேக்கமடைந்துள்ளதால் அவைகளை விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இத்தோடு தீவன மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்து வருவதால் கறிக்கோழிகளுக்கு தீவனம் அளிக்க முடியாத நிலையில் விலையை குறைத்து விற்பதாகவும் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் முதல் விலை உயர்ந்து கொண்டே வந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி உயிருடன் 1 கிலோ கறிக்கோழி 92 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று 1 கிலோ கறிக்கோழி விலை 20 ரூபாயும் இன்று கிலோ 1க்கு 10 ரூபாய் என 2 நாட்களில் 30 ரூபாய் விலை குறைந்து உயிருடன் 1 கிலோ 62 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதுகுறித்து கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் வாங்கிலி சுப்பிரமணி கூறும்பொழுது 40 நாட்களில் அழிக்கப்பட வேண்டிய கறிக்கோழிகள் 50 நாட்கள் ஆகியும் பண்ணையில் தொடர்ந்து வளர்க்கப்பட்டு வருவதால் அதிக இழப்பை சந்திப்பதாக தெரிவித்தார். அதேபோல் தீவன மூலப்பொருட்கள் உள்ளிட்டவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் உற்பத்தி செலவு கிலோ 1க்கு 100 ரூபாயாக உள்ள நிலையில் விற்பனை வீழ்ச்சியால் 1500 கோடி ரூபாய் வரை இழப்பை சந்தித்து உள்ளதாகவும் கூறியுள்ளார். கடல் வழியாக தமிழகத்திற்குள் ஊடுருவி வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 27 இலங்கை தமிழர்களை கியூ பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் சிலர் கடல் வழியாக தப்பிச் செல்கின்றனர். இலங்கைக்கு அருகே தமிழ்நாடு உள்ளதால் கடல் வழியாக தமிழகம் வந்து தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல சிலர் திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி இலங்கை புத்தளம் மாவட்டம் சிலாபத்துறையிலிருந்து 24 ஆண்கள் 2 பெண்கள் 1 குழந்தை என மொத்தமாக 27 பேர் கள்ளத்தோணியில் கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் தூத்துக்குடிக்கு வந்தடைந்தனர். தூத்துக்குடிக்கு வந்த 27 பேரும் மதுரையில் தங்கி அங்கிருந்து கேரளா வழியாக கனடா செல்ல திட்டமிட்டிருந்தனர். இதுகுறித்து கியூ பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ராமநாதபுரம் மற்றும் மதுரை கியூ பிரிவு போலீசார் 27 பேரையும் மதுரையில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 27 பேரும் கடவுச்சீட்டு இல்லாமல் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் நுழைந்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் 27 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்க திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே இலங்கையிலிருந்து கனடா செல்ல கள்ளத்தோணியில் மங்களூர் சென்ற 34 பேர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டபோது துணைநிலை ஆளுநருக்கு ஆலோசகர்களாக 2 பேரை மத்திய அரசு நியமித்தது. இந்த 2 ஆலோசகர்களும் தங்குவதற்கு அரசு விருந்தினர் இல்ல, சீரமைப்பு பணிகளுக்காக பெருமளவு தொகை செலவு செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியானது. இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் உரிய விசாரணை நடத்தி முழுமையான விவரங்களை அறிக்கையாக அளிக்க வேண்டுமென்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய ஜனதா மாநில தலைவர் சாமிநாதன் அமைச்சரவை அமைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உரிய முடிவை அறிவிப்பார் எனவும் அடுத்த வாரம் பதவியேற்பு விழா நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஜூன் 21ஆம் தேதி தங்கள் கட்சி சார்பாக யோகா முகாம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளான மீனாட்சிபுரம், அம்மாபட்டி, பத்ரகாளிபுரம், விசுவாசபுரம், பெருமாள் கவுண்டன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2000 ஏக்கருக்கு மேல் சோளம் விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் சோளம் குவிண்டால் 2500 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது ஊரடங்கு காரணமாக சோளம் விலை குறைந்துள்ளது. வெளியூர் வியாபாரிகள் வரத்து குறைவால் குவிண்டால் 1550 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கோட்டியால் கிராமத்தைச் சேர்ந்த அழகு சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பு 50,000 முதலீட்டில் மண்புழு உரம் தயாரிக்க தொடங்கியுள்ளார். அதை விற்பனை செய்ய பல இடங்களில் அணுகியும் பெரிய அளவில் விற்பனை செய்ய முடியவில்லை. இருப்பினும் மனம் தளராத அழகு நகரப்பகுதியில் அதிக அளவில் மாடித்தோட்டங்கள் அமைக்கப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு மண்புழு உரத்தை நகரப்பகுதியில் விற்பனை செய்ய முயன்றார். தற்போது அமேசான் மூலம் இந்தியா முழுவதும் விற்பனை செய்து வருகிறார். இதன் மூலம் 4 நபர்களுக்கு வேலையும் வழங்கி வருகிறார் இல்லத்தரசி அழகு.
நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறப்போ வெர்மி கம்போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை வந்து பண்ணிவிட்டு நான் நிறையா பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சேல்ஸுக்கு வந்து நிறைய பேர் நான் அப்ரோச் பண்ணப்போ எல்லாருமே யாரும் ஒரு ஆர்வமாக இல்லை. என் கிராமத்துலேயும் வந்து சேல்ஸ் பண்ண முடியல, ஏன்னா கிராமத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. ஸோ சிட்டி பீப்புள்ஸ் தான் வந்து ஆர்கானிக் பக்கமாக வராங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்களுக்கு நான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் சிட்டியில் இருக்க நர்சரிக்கெலாம் கூட கேட்டு பார்த்தப்போ அவங்களுமே வந்து ஒரு ஆர்வம் காட்டலை, இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி நம்மளே டைரெக்டாக சிட்டி பீப்புள் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அமேசானோட பிளாட்ஃபார்முக்கு போனேன். அப்போ அங்கே போயிட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்போ என்னோடய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணப்போ ஓகே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சேல்ஸ் வந்து. அப்புறம் இந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கருப்பு பூஞ்சை நோய்க்கான மருந்தை ஆன்லைன் மூலம் அதிக விலைக்கு விற்பனை செய்த 5 பேரை சென்னை தாம்பரம் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் பூக்கோழி திருவிழா கடந்த 2 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. பொதுவாக பூக்கோழி திருவிழாவில் 100 மேற்பட்டோர் பங்கேற்று பூக்குழிக்குள் இறங்குவர். தற்போது ஊரடங்கு நெறிமுறைகள் காரணமாக 5 பேர் மட்டுமே பூக்குழி இறங்க அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து கோவில் முன்பு வழக்கம் போல் அக்னி வளர்த்து 3 கோவில் பூசாரிகள் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே பூக்குழி இறங்கினர். பூக்குழி திருவிழாவில் பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இலங்கை கொழும்பு அருகே மன்னார் கடற்கரை பகுதிகளில் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் இருந்து கரையொதுங்கிய பிளாஸ்டிக் துகள்களின் மாதிரிகளை இலங்கை அதிகாரிகள் சேகரித்துள்ளனர். அந்த பொருட்களின் தன்மை குறித்து ஆராய முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கோட்டாட்சியர் துரைமுருகன், முதன்மை மருத்துவ அலுவலர் முருகப்பன், பொதுப்பணித்துறை பொறியாளர்களுடன் நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் செம்பொன்பிள்ளை பகுதியில் பேய் ஓட்டும் போலி சாமியாரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவிலில் பெண் ஒருவர் சங்கிலியில் கட்டப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் பிரம்பால் அடிக்கப்பட்ட காயங்களுடன் உருண்டு புரளுவது போன்ற வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. வீடியோவில் இருந்து கோவிலுக்கு சென்று விசாரணை நடத்திய குளச்சல் போலீசார் அந்த பெண்ணுக்கு பேய் பிடித்திருக்கலாம் என கருதி அவரது உறவினர்களும் அவரது கணவரும் அவரை பேய் ஓட்டும் சாமியார் துரைராஜிடம் கூட்டி வந்தது தெரியவந்தது. அந்த பெண்ணை மீட்டு ராணுவ வீரரான அவரது கணவரை எச்சரித்து அனுப்பிய போலீசார் போலீஸ் ஆமையாரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் மைசூரிலிருந்து கோவை செல்வதற்காக திம்பம் மலைப்பாதையில் வந்த கண்டெய்னர் லாரி 26 கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது டீசல் தீர்ந்ததால் என்ஜின் இயங்காமல் நின்றது. கொண்டை ஊசி வளைவின் நடுவே லாரி நின்றதால் மலைப்பாதையின் இருபுறமும் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆசனூர் போலீசார் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அந்த பகுதியில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள நீலிக்கோணம்பாளையத்தில் அம்மன் கோவில் உள்ளது. ஊரடங்கு காரணமாக பக்தர்கள் இல்லாத நிலையில் பூசாரி மட்டும் வழிபாட்டு பணியில் ஈடுபட்டு இருந்தார். அப்போது அங்கு சாமி கும்பிடுவது போல வந்த ஒரு நபர் பூசாரி அறியாத சமயம் அம்மன் கழுத்திலிருந்த நகைகளை திருடி கொண்டு தப்பி செல்ல முயன்றார். உடனடியாக பூசாரி கூச்சலிட்டார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த நபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நகைகளுடன் பிடிபட்ட இளைஞர் ஒண்டிப்புதூர் செந்தில்குமார் என்பது தெரிய வந்தது.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த முத்துக்காளிப்பட்டி பகுதியில் அரசு மதுபான கடை உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இக்கடையில் ஷட்டர் உடைக்கப்பட்டு மதுபாட்டில்கள் திருடப்பட்டன. இந்நிலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சில இளைஞர்களை நிறுத்தி விசாரணை செய்தனர். முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அரசு மதுபான கடையில் மதுபாட்டில்களை திருடி சென்றதை ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள ஒரு நபரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்றினை சோதனையிட்ட போது கூரையில் கர்நாடக தயாரிப்பு மதுபாட்டில்கள் மறைத்துக் கொண்டு வந்ததை கண்டுபிடித்தனர். இதையடுத்து மதுரை திருமங்கலத்தை அடுத்த சாத்தான்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் கார்த்தி ஆகியோரை கைது செய்த போலீசார் 48 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருச்சி கே கே நகரில் வினோத் என்பவர் 4 சக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் நிலையம் வைத்துள்ளார். இவர் சமூக வலைதளத்தில் விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனை அவதூறாக விமர்சனம் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு சென்ற யூடியூபர் சாட்டை துரைமுருகன், வினோத், சந்தோஷ் சரவணன் உள்ளிட்டோர் கடையின் உரிமையாளர் வினோத்தை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர். வினோத் சர்ச்சைக்குரிய பதிவையும் நீக்கிவிட்டார். இதுகுறித்து வினோத் திருச்சி கே கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கே கே நகர் காவல் நிலைய போலீசார் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட 4 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்து கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் மதுபோதையில் கடலூர் சாலையில் உள்ள நோனாங்குப்பம் பாலத்திலிருந்து கீழே குதித்தார். சுண்ணாம்பாற்றில் சேரில் சிக்கிய சக்திவேலால் எழுந்து நிற்க முடியவில்லை. சம்பவ இடத்திற்கு வந்த அரியாங்குப்பம் போலீசார் அந்த பகுதி இளைஞர்களுடன் சேர்ந்து 1 மணி நேரம் போராடி சக்திவேலை மீட்டனர். பெரியகுளம் அருகே உள்ள சிந்துவம்பட்டி பகுதியில் கருத்தம்மாள் என்ற 81 வயது மூதாட்டியும் பேரன் முரளியும் வெளிமாநில மதுபாட்டில்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பாட்டியின் வீட்டிற்கு சென்ற போலீசார் மூதாட்டியின் வீட்டிலிருந்து 50 கர்நாடக மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மூதாட்டி கருத்தம்மாள் மற்றும் பேரன் முரளி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மதுரை கூடல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிக்கந்தர் ராஜா. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். சிறுமிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்தபோது அவர் 5 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பாட்டி தல்லாக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிக்கந்தர் ராஜாவை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மணவெளியைச் சேர்ந்தவர் ரஞ்சித்குமார். இவருக்கும் திருவாண்டார் கோயில் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சிறுமியை நேரில் வர சொல்லி தன் நண்பர்களான தினேஷ், பிரசாத், திவ்யநாதன் ஆகியோருடன் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து சிறுமி தன் தந்தையுடன் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் 4 பேரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரசாங்கம் சொல்கிற மாதிரி எல்லாம் இந்த கை கால்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், இடைவெளி விட்டு போகணும். பேசஞ்சர் நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், 2 பேர் ஏதோ சொல்கிறாங்க. அதேமாதிரி 2 பேர் அந்த மாதிரி நாங்கள் சோசியல் சர்வீஸும் பண்ணுறோம். சரி, வீட்டில் லாக்டவுனில் இருக்க முடியல. சரி, அதனால் சோசியல் சர்வீஸ் மாதிரி ஒரு 10 வண்டி பண்ணின்னு வந்தோம் ஒரு வாரம். இப்போ எங்களுக்கும் வருமானம் ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஆஃபீஸு எதுவுமே இல்லை, 30% தான் வரணுன்றாங்க. வருமானம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த கொரோனாவில். வேறு என்ன சொல்கிறது, ஊசி கிடைக்க மாட்டேது. பெரிய வீட்டில் போனால் 1200-1300 ரூபாங்கிறாங்க. நாங்கள் இல்லாதவங்க எப்படி போவோம்? எல்லாம் சேஃபாக கொடுத்துடலாம் மேடம். அது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது ஒருபடியும் நம்ம நடந்தால், டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கட்டுப்படுத்துவோம். டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், என்ன மாஸ்க் கொடுக்கணும். அது என்ன இருக்குது, கொரோனா பரவாமல் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றினா மெயின் வந்து தடுப்பூசி போடுவோம். சரிங்களா, தடுப்பூசி போட்டுனாவே நம்ம பயப்பட தேவையில்ல. இப்போ நாங்களாம் வந்து 2 தடுப்பூசி போட்டுக்கிறோம். 45 நாள் கழிச்சு ஒரு தடுப்பூசி போட்டு 45 நாள் கழிச்சு 2வது தடுப்பூசி போட்டோம். இப்போ 50 நாள் ஆகுது.
நாங்கள் நல்லா இருக்கிறோம், நாங்கள் போய் தான் வந்துருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தடுப்பூசி பற்றி பயப்படவே தேவையில்லை. கொரோனாவுக்கு சமூக இடைவெளி தேவை, முகக்கவசம் தேவை, அதோட கபசுர குடிநீர் கண்டிப்பாக தேவை. நிலவேம்பு கஷாயம் குடித்தாலும் இந்த கொரோனாவுக்கு உடம்புல ஊறி போச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. அதனால் மக்கள் வந்து அரசாங்கம் சொல்கிறத கேட்டு ஒத்துழைப்பு செய்யணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோ கொரோனா வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் தான். ஆனால் இப்போ இருக்கிறத பார்த்தா சோஷியல் டிஸ்டன்சிங் எங்கேயும் இருக்கிற மாதிரியே தெரியல. ரெகுலர் லாக்டவுன் மாதிரியே எனக்கு தெரியல. எல்லாருமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பண்ண லாக்டவுனை கம்ப்ளீட் லாக்டவுனாக போட்டிருந்தாங்கன்னா, யாருமே வெளில வரக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் இன்னும் நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணணும், அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்க பார்க்கணும். இதை கொரோனாவை நம்ம இது பண்ணிக்கலாம். சசிகலா சிறையில் சொகுசு வசதிகள் பெறுவதற்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் கர்நாடக ஊழல் ஒழிப்பு விசாரணை அறிக்கையை 2 மாதங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் தற்போது அணைக்கு நீர்வரத்து 334 கன அடியாக குறைந்தது. மேலும் தென்பண்ணை ஆற்றில் இதுவரை 560 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் அணையின் நீர்மட்டம் வேகமாக சரிந்துள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ரயிலடி சாலையில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக ஸ்ரீனிவாசபுரம் வாய்க்கால் முழுவதும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உடைப்பு ஏற்பட்டு 21 நாட்களுக்கு மேலாகியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். 40 வருவாய் கிராமங்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பை உடனடியாக பழுது நீக்கம் செய்ய வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சந்தானம் மினி லாரியில் வைக்கோல் ஏற்றிக்கொண்டு அரியலூருக்கு சென்றுள்ளார். அப்போது அஸ்தினாபுரம் என்ற இடத்தில் சந்தானத்தின் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. மகளிர் குழுக்களை வற்புறுத்தி கடன் தொகை வசூலிப்பதில் ஈடுபட்டால் நுண்நிதி நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கோவில் நிலங்களில் சாகுபடி செய்பவர்கள் குத்தகை பாக்கியை வசூலிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சீர்காழி அருகே திருவெண்காட்டில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்திற்கு உட்பட்ட பாரிவாக்கம், வயலாநல்லூர், செம்பரம்பாக்கம், படூர் ஆகிய பகுதிகளில் பழங்குடியின மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்துள்ள அவர்களுக்கு வருவாய்த்துறையினர் 1 மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்களை வழங்கினர். புதுச்சேரியிலிருந்து ஆம்புலன்ஸில் சென்னைக்கு மதுபானம் கடத்த முயன்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 5000 இழப்பீடு வழங்க கோரியும் வாகனங்களின் இன்சூரன்ஸ், வரி, பெர்மிட் ஆகியவற்றை அரசு முழுமையாக ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது.